சேனல்ல இன்னைக்கு 5 நிமிஷத்துல பஜ்ஜி தயாரிக்கிறது பஜ்ஜி அண்ட் பக்கோடா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் ஹரிணி. இது வந்து சக்தி பஜ்ஜி மாவு, அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை சும்மா தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியமாக கரைச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கனாலும் ஒட்டாது ஆனியனில். நான் இப்போ வந்து ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை நீக்கிட்டு குறுக்கு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆனியன் பஜ்ஜாவும் போடலாம், பக்கோடாவும் போடலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஆனியன் பஜ்ஜி போட்டிருக்கேன், அது வெந்துட்டு இருக்குது. இதை எடுத்தோடனே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பக்கோடா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூலில் இட்டு வந்து ஈவினிங் டீ குடிக்கும்போது கூட ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸ் ரெடி. மாவு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கலந்து ஆனியன் கட் பண்ணி போடலாம், வாழைக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடலாம். அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு உடனே 5 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணலாம். காரமும் அதிகமாக இருக்காது, குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது நடுவில் இருக்கிற ஆனியன் எடுத்துட்டேன். இது வந்து மெதுவடை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி கூட நீங்கள் மாடல் போடலாம், அப்படியே தொட்டும் போடலாம், பக்கோடா மாதிரியும் போடலாம். நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். டீயில் தொட்டு சாப்பிட்லாம். இதாக கடையில் வாங்கினீங்கன்னா எண்ணெய் எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது, அது எத்தனை நாள் எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதலாக இருக்கும். இது வந்து சும்மா ஒரு 100 மாவு, 1/2 கிலோ மாவு, ஒரு வெங்காயம் இருந்தாலே இது வீட்டில் 5 நிமிஷத்தில் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ காமிக்கிறாங்க. டீக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா பருப்பு குழம்பு இந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்கள், ஏற்கனவே வெந்தும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது பாருங்கள், இங்கே பக்கோடா தனியாக இருக்குது, பஜ்ஜி மாவு ஆனியன் பஜ்ஜி தனியாக இருக்குது. இதில் நீங்கள் கருவேப்பில் பொறிச்சி கூட போட்டுக்கலாம், நான் அந்த மாதிரி எதுவும் போடல, நான் சிம்பிளாக அப்படியே ரெடி பண்ணுறேன். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து சிம்பிளாக அதிக இது டெவலப் இல்லாமல் சிம்பிளாகவே நான் பண்ணுறேன். இது கலர் மாறிடுச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இது ஆனியன் கட் பண்ணியிருக்கிற வெங்காயமே தான். இப்படி உடுத்து போட்டோம்னா அது அப்படியே பக்கோடாவுக்கு, இங்கே பாருங்கள் ரிங் ரிங்காக எடுத்து போட்டோம்னா இதுதான் பக்கோடாவுக்கு இதாக வருது. நம்ம கடையில் வாங்கினோம்னாலும் அதிக ரேட்டாக இருக்கும், நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா சிம்பிளாக இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த இதை எடுக்கிறேன். பக்கோடா போடுறேன் பாருங்கள், அதே வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சதுனால நான் இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் நிறைய ஆயில் விட்டு நிறைய கூட போடலாம், நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கம்மியானதில் சிம்பிளாக நீட்டாக பண்ணி காமிக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட மாவில் கலந்து அப்படியே போட்டுக்கலாம். இதே மாவில் கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நீங்கள் போண்டாவாகவும் அப்படியே சின்ன சின்ன உருண்டையாகவும் பிடிச்சி போடலாம். நம்ம திங்க் பண்ணி செய்கிறதான், எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீட்டாக இருக்கும். டீக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம். அவந்திகா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.